நாளைக்கு வந்து படத்தை பார்க்குற ரசிகர்களுக்காக என்ன சொல்ல வரீங்க? உங்களுடைய ரசிகர்களுக்கு என்ன வந்து நல்லபடியாக படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணும். எந்த ஒரு அசம்பாதமும் இல்லாமல் தளபதினா எந்த ஒரு இதுவும் ஆகாது. ஆனால் நல்லபடியாக படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனால் போதும், அதே நம்மளுக்கு தியாகதூரத்தில் ஒன்றிய இளைஞரணி தலைவர் செந்தில் அண்ணன் அவர்களை தான் நீங்கள் பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். அண்ணனோட பேர் விஜய் செந்தில். பார்த்தீங்கன்னா பேனர் வேற லெவலில் அண்ணன் நீங்கள் வந்து இந்த படத்தை ரொம்ப ரசிகர்கள் எல்லாமே பார்க்கணுன்றதுக்காக டிக்கெட் எல்லாமே அறிமுகப்படுத்த இருக்கிறாரு. வாங்க அண்ணன்ட்ட நம்ம அந்த கருத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோம். அவர் எந்த அளவுக்கு படத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு வாங்கண்ணா. நேரடியா வெறித்தனமா இருக்கும். வாங்க வந்து நாங்களும் அவரோட எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா டீசரே வந்து வேற லெவல். சும்மா சொல்லக்கூடாது, தமிழ்நாடு உலக எங்கும் அதிர அளவுக்கு டீசர் ஆச்சு. தளபதி படம்னாவே ஒரு ஒரு படமும் வேற லெவலில் தான் பண்ணுவீங்க. ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. தியாகபுரத்தில் இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஷோ எடுத்துக்கிறது. ரொம்ப எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் டிக்கெட் வாங்கி கொடுத்து ஷோ எடுத்து இதான் ஃபஸ்ட் டைமே துருவத்தில். ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாங்களும். நீங்கள் இப்போ வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து காலைல வந்து 4 மணி அளவில் ஷோ ரசிகர் ஷோ போடுறீங்களாண்ணா? 4 மணிக்கு ஷோ ரசிகர் ஷோ இருக்குது. ஓகே. நாங்கள் எங்கள் நைட்டுலேருந்து காப்பாற்றிட்டு தான் இருப்போம். ஓகே. சாமியை தரிசனம் பார்க்குற மாதிரி எங்களுக்கு தளபதி தரிசனம் நாளைக்கு நான் காலையில் சொம்பா சொல்லோட மோளத்தாலம் எல்லாம் வச்சு மோளத்தாலம் எல்லாம் வெறித்தனமாக இருக்குது. பட்டாசுலாம் வச்சு இப்போ மேக்ஸிமம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிலேயும் இப்போ இருக்குது. கள்ளக்குறிச்சி துருவம் எல்லா தேட்டருமே மேக்ஸிமம் வந்து இன்னொரு படம் கூட வருது. ஆனால் அந்த படம் எங்கேயுமே பார்க்க முடியாது. எப்படி எதிர்பார்க்குறீங்க? படம் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா எங்கள் தளபதி தான். இங்கே தமிழ்நாடுன்னா தளபதி தான். உலகம் முழுவதும் இன்றைக்கி டாப்பில் இருக்கும். நாளைக்கு தெரியும் என்ன கலெக்ஷன், எங்கள் தளபதி என்ன சாதனை படைக்கிறாருன்ட்டு. நாங்களும் ரிவ்யூ எடுக்கிறதுக்கு அந்த படத்தை எதிர்பார்த்தோம். படமே காணோம். நீங்கள் சொல்ல வேணாம் அந்த படத்து பேரை. அந்த அளவுக்கு எல்லா படமும் திருவாரூர் பார்த்தீங்கன்னா 3 தேட்டரு. 3 தேட்டருமே தளபதி தான். கள்ளக்குறிச்சி தான் எல்லா தேட்டர்லையும் தளபதி பிறந்த நாள் கொண்டாடுற மாரி கொண்டாடுறாங்க படத்தை. வருங்காலம் முதல்வர் ஆச்சு அவர் எங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷோவுக்கு எத்தனை டிக்கெட் நான் உள்ளே போகலாம்? ஒரு ஷோவுக்கு வந்து 300 டிக்கெட்டு. ரசிகர் ஷோவுக்கு 2 ஷோ எடுத்திருக்கோம். எல்லா ரசிகர்களுக்கும் கன்ஃபார்ம் டிக்கெட்டு போயிடுச்சு. நாளைக்கு திருவிழாவை மட்டும் பார்க்குறது அவளோட ரெண்டு அந்த டிக்கெட் அப்படியே கொஞ்சம் காட்டுறீங்களா? சுத்தமாக ரொம்ப ஜூம் பண்ணு. ஜூம் பண்ணி ஃபுல்லாக அப்படி விரிச்சு வச்சு கம்மி. இல்லை அப்படியே காட்டுங்க. இல்லை இல்லை ஃபுல்லாக இல்லை ஃபுல்லாக ஃபுல்லாக இப்போ நீ ஃபுல்லாக என்ன இது நான் என்ன அண்ணா இப்படி பண்ணா இப்படி பண்ணா டிக்கெட்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த தியேட்டர் உரிமையாளர் எப்படி என்ன எதிர்பார்க்குறீங்க? தியேட்டர் உரிமையாளர் எங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காப்புல. ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவரும் ஒரு மாதிரி கேரக்டர், நல்ல கேரக்டரு. ஷாம் சந்திரனுக்கு தளபதி மக்கள் இயக்கம் சார்பாக நாங்கள் அனைவரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. எங்கள் யூடியூப் சேனலுக்காக மணி நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா.
தளபதியோட படம் துப்பாக்கி படம் மிலிட்ரி ட்ரெஸ்ஸோடு வந்தது. இதுலேயும் நம்ம ட்ரெயிலில் பார்த்தோம், அப்படியே மிலிட்ரி ட்ரெஸ் போட்டு கலகலம் ஒரு கன் எடுத்து சுடுற இதிலே வேறு லெவலில். அதை எப்படின்னு நான் பார்க்குறீங்க, எதிர்பார்க்குறீங்க? இதுவே அதை விட நாலு மடங்கு எதிர்பார்க்குறோம். துப்பாக்கி டூன்னு கூட சொல்ல முடியாது, அதை விட நாலு மடங்கு இருக்கும். இதில் தலைவர் ட்ரேசர் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதுலேயும் ஆர்மி ஸ்டோரி தான் இருக்குன்னு எதிர்பார்த்துருக்கோம். உங்கள் ரசிகர் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்யத்துலேயும் ரொம்ப பெருந்தன்மையாக இருக்கிறீங்க, படம் பார்க்கறது வெறித்தனமாக இருக்கு. எப்படின்னா உங்களுடைய ரசிகர் அப்படி இருக்கீங்க? தளபதி ரசிகர் எப்போ எங்கள் தளபதி வை தான், தலைவனை வையோ தொண்டனை வை. எங்கள் தலைவன் சொல்லி கூட உங்களால் முடிஞ்சது, எல்லா ஊர்லேயும் விலையில்லா உணவு எங்கள் தளபதி கொடுத்துட்ருக்கோம், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அடுத்தது ரெடியாக இருக்குது, அதனால் எங்கள் தளபதி எப்பவுமே வேறு லெவல் தான். உங்கள் தளபதியோடைய அதிகமாக வந்து நீங்கள் ரசிக்கிறதுனா நான் ரசிக்கிறீங்க உங்கள் தளபதியிட்டேருந்து. எங்கள் தளபதி அதிகமாக வந்து தளபதியில் தான் முதல்ல ரசிக்கிறோம். அவர் இது எல்லாமே எங்கள் பிராண்டாக தளபதி தான் முகமே. இப்போ நாளைக்கு படம் வரப்போது ரொம்ப ஆவலுடன் காத்துட்ருக்கீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டரை படம் ஓடுறதுக்கு காரணமே ரசிகர் தான், அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரசிகர் எல்லாமே இப்போ கூட இருக்கிறீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குறிப்பிட்ட அளவுக்கு டிக்கெட் வந்து நாளைக்கு கிடைக்காத ரசிகர்கள்லாம் ரெண்டாவது ஷோ பார்க்கறதுக்கும் இதுக்குண்ணா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஷோவில் பார்க்க முடியாத ரசிகர்கள் அடுத்த ஷோக்கும் டிக்கெட் எல்லாம் ரெடி. அதுக்கு தான் ரெண்டு ஷோ கொடுத்துருக்காப்புல, நம்ம தேட்டர் ஓனரும் நம்மளுக்கு எல்லாம் ஒத்து வச்சு ரெண்டாவது ஷோ ரசிகரை பார்க்க முடியாது, ரெண்டாவது ஷோ நீங்களே எடுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காப்புல. ரசிகர் வந்து அனைத்து நண்பர்களும் எல்லா டிக்கெட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு ஷோவில் ரெண்டாவது ஷோ பார்ப்பாங்க. கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்காத ரசிகர்கள் நம்ம தேவதூரத்தில் அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கும். படம் ரிவ்யூ நாளைக்கு போட வெறித்தனமாக இருக்குது நம்மளோட யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா. நாளைக்கு மோளத்தாளத்தோடு அந்த படம் வந்து வேறு லெவலில் படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கிறது. நம்ம யூடியூப் சேனலை பார்க்குற மக்கள் அனைவருமே நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டைலர் எப்படி நான் எதிர்பார்க்கறீங்க, ஒரு ரசிகரா நீங்க? ரசிகரா நான் எதிர்பார்க்கறது பயமா இருக்குதா, நல்ல பயங்கரமா இருக்கும். ஓகேண்ணா ஓகே. ஒரு ரசிகரா மூவி எப்படி எப்படி போய் எதிர்பார்க்குறா நாளைக்கு? ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்க்குறோம். ஈஸ்ட் படம் அதுவும் தேவதூரத்தில் முதல் முறையாக இங்கே தான் வந்து இறங்கியிருக்கு, ரசிகர் சிறப்பு காட்சி. அது ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப 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 ஒரு கொண்டாட்டம், ரொம்ப கொண்டாட்டமா எதிர்பார்க்குறோம். ஏன்னா நாளைக்கு வெறித்தனமா இருக்க போகுது. உங்களுக்கு டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவரு ஷாம் சுந்தர் அண்ணன், பிஎஸ்கே ஓனர், அவருக்கு மிக்க நன்றி. ஒன்றியத்திற்குமே ஒன்றிய இளைஞர் தலைவர் அண்ணன் விஜயசிந்தில் தான் டிக்கெட் எல்லாமே ரெடி பண்ணி தந்தாரு, அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த இடத்துல இன்னும் நிறையா படத்துக்கு எங்கள் அண்ணன்னா ட்ரீம், டிக்கெட் எல்லாமே ரெடி பண்ணி தரணும்னு நான் சாயமோட கேட்கணும். இப்போ நம்மள்கிட்ட வந்து ரிஷிஞ்சன் தொகுதி ஒன்றிய இளைஞரணி செயலாளர் அவர்கள் பேச இருக்கிறாரு, வாங்க. நான் வந்து ஒன்றிய இளைஞர் செயலாளர் ரிஷிவந்தியம், என்னோட நேம் செஞ்சிவி. நாங்கள் வந்து ஒரு 100 பேர் நாங்கள் வந்து ரிஷிவந்தியத்துலேருந்து வந்துருக்கோம். நாளைக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஆம்னி ஷோ வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஹாப்பியாக பார்க்க போகிறோம். ஓகேண்ணா. படம் டைலர் பார்த்தீங்களா, அந்த டைலரில் உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப விஷயம் என்னன்னா? வெறித்தனமாக இருக்குது, பொலிட்டிஷியன் இருக்குது, சொல்ஜரும் இருக்குது, ஒரு ஹாப்பியாக இருக்குது. தளபதி ஒரு பாட்டு பாடுறாரு, அது எப்படி எதிர்பார்க்குறீங்க? அது வெறித்தனமாக இருக்குது, நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல. அவர் வந்து எப்பயுமே வந்து வெறித்தனமாக பாடுவார். நாளைக்கு மூவி ரொம்ப எதிர்பார்க்குறீங்க? ஆமாம் ஆமாம், எதுவுமே பண்ண தேவை, வேற லெவல், ஹாப்பியாக இருக்கு, எவ்வளோதான், என்ஜாய் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. சந்தோஷமா இருக்குங்க. செஞ்சிலண்ணா தான் வந்து எல்லாமே வந்து ஜெயதேவத்தை தலைவர் வந்து ஒன்றிய இளைஞர் தலைவர் வந்து எங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கு, எல்லாமே பண்ணி விடுறாரு வந்து எல்லாமே எங்கள் சரோடிக்கு உள்ளார், சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே தலைவர், தேங்க்யூ தலைவர்.